ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இர்ரெகுலர் பீரியட். நார்மலாக நம்மளோட பீரியட் சைக்கிள் 28 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 30 ஆர் 35 டேஸ் ஒன்ஸ் வர்றதை நம்ம நார்மல் பீரியட்னு சொல்கிறோம். இதோட லென்த் வந்து அதிகமாகிறத தான் நம்ம வந்து இர்ரெகுலர் பீரியட்னு சொல்கிறோம். அதாவது இந்த மாதம் 30 டேஸ்க்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் மந்த் 45 டேஸில் வருது, அதுக்கடுத்த மந்த் வந்து 28 டேஸில் வருது. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறத நம்ம இர்ரெகுலர் பீரியட்னு சொல்கிறோம். செகண்ட் திங், இந்த பீரியட் டேஸோட லென்த் அதிகமானாலும் அதை வந்து இர்ரெகுலர் பீரியட்னா சொல்கிறோம். நார்மலாக நமக்கு 3 to 7 டேஸில் வரக்கூடிய பீரியட் 15 டேஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது கூட இர்ரெகுலர் பீரியட் தான். தேர்ட் ஒன் வந்து இன்பிட்வீனில் வரக்கூடிய பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், 3rd டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 4th டே பீரியட் ஆகலை, 5th டே பீரியட் வரல, 6th டே அகெயின் ஃபுல் டே பீரியட் ஆகுது, இந்த மாதிரி விட்டு விட்டு வர்றதை கூட நம்ம வந்து இர்ரெகுலர் பீரியட்னா சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ். கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக நம்மளோட பீரியட் சைக்கிள் வந்து இர்ரெகுலராக மாற நிறைய சான்ஸ் இருக்குது. செகண்ட், லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுறது. நம்ம வந்து எப்போவும் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று புதுசாக எடுக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளோட பீரியட் வந்து இர்ரெகுலராக மாறும். தென் பீரியட் வராமல் இருக்கணும் இல்லை பீரியட் ஆகணும், இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸை வந்து எடுக்கிறதுனால நம்ம எப்போ டேப்லெட் எடுக்கிறோமோ, ஒன்ஸ் நம்ம டேப்லெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாடி வந்து அந்த டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும் அந்த மாதிரி அடாப்ட் ஆகுது. இதனால் கூட நம்மளோட பீரியட் வந்து இர்ரெகுலராக மாறுது. ப்ளஸ் பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் இல்லைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ் இருந்தாலோ நம்மளோட பீரியட் வந்து இர்ரெகுலராக மாற நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் மேலே சொன்னேன் இல்லை, ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிறது, பில்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இருக்கிறது, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது, லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கிறது, பில்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணாலே நம்மளோட இர்ரெகுலர் பீரியட் வந்து ரெகுலராக நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட மெயின் ரீசன் என்ன, எதனால் அப்படின்னு கேட்குறோன்னா, நம்மளோட பாடி வந்து வெயிட் ஆனால் கூட, இடுப்பு சைடு இந்த தொடை சைடு எல்லாம் வெயிட் ஆனால் கூட கண்டிப்பாக அது வந்து இர்ரெகுலர் ப்ராப்ளத்தில் தான் கொண்டு வந்து முடியும். நம்மளோட எக்ஸசைஸ் வந்து செய்கிறேன், நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இர்ரெகுலர் பீரியட் மாறவே மாட்டுக்குன்னு கேட்டால், கண்டிப்பாக அது மாறாது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக செய்கிறோம், நம்மளோட பாடிக்கு கரெக்டாக இவ்வளோ கேலரிஸ் தான் பேன் பண்ணோம் அந்த மாதிரி எடுத்து செஞ்சோன்னா ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை 1 weekில் நம்ம வந்து கம்மியாயிடணும், 1 week இந்த மந்த்லேயே நமக்கு வந்து ரெகுலர் ஆகிடணும் அப்படின்னு ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம பாடி இன்னும் வீக்காக தான் ஆகுமே தவிர ஹெல்த்தியாக மாறாது. ஸோ இது கூட மெயின் ரீசனாக இருக்கலாம் உங்களோட இர்ரெகுலர் பீரியடுக்கு. ஸோ இதோட ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின்ன சார்ட் போட்டு வச்சுக்கலாம். காலையில் நான் 6 o'clock எழுந்திக்கிறேன், நைட்டு நான் 10 o'clock தூங்குறேன், இதுக்கு இடையில நான் வந்து இந்த நேரத்தில் இந்த வேலை பண்ணுறேன், இந்த மாதிரி சார்ட் போட்டு வச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்மளோட வாக்கிங் போகிறோம். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை ஒரு சார்ட் போட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா ஈஸியாக நம்ம வந்து இர்ரெகுலர் பீரியட்லேருந்து ரெகுலர் பீரியடுக்கு மாறிடலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.